ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம்னா வெற்றிலையோட பயன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம் முன்னோர்கள் வந்து எந்த ஒரு நோயுமே இல்லாமல் வாழ்ந்ததுக்கு காரணம் அவங்க எடுத்துக்கொண்ட உணவு முறை தான். முன்னாடியெல்லாம் அவங்க ஹெல்த்தியான ஃபுட்டு மட்டும் தான் சாப்பிட்டாங்க. நம்மலாம் இப்போ வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிட்டு நம்ம உடம்பை நாமளே வந்து கெடுத்துக்கிறோம். முன்னாடியெல்லாம் எல்லார் வீட்லேயும் பாட்டிமாரு எல்லா பாட்டிமாருமே வந்து வெற்றிலை போடுவாங்க. இப்போ யாருமே வந்து வெற்றிலை போடுறதே இல்லை. ஆனால் இப்போ கூட வந்து ஃபங்க்ஷன் வீட்டில் தான் வந்து இந்த வெற்றிலையை பார்க்குறோம். பட் நம்ம அதை வந்து டீசன்ன்ற பேரில் நாகரி என்ற பேரில் அதை எடுக்கக்கூட கிடையாது. முன்னாடியெல்லாம் வந்து அசைவ உணவு சாப்பிட்டாங்க அப்படின்னா வந்து இந்த வெற்றிலையை போடுவாங்க. வெற்றிலையை போட்டால் வந்து சீக்கிரமாக வந்து ஜீரணம் ஆயிரணும் அப்படிங்கிறதுக்காக வந்து வெற்றிலை போடுவாங்க. வெற்றிலை சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல வந்து தீராத நோயும் கூட வந்து போக்கிடலாம். பல் ஈறு பிரச்சனைக்கு வந்து தீர்வு தருவதற்கு இந்த வெற்றிலை வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம சாப்பிட்டுட்டு அப்புறமா வந்து வாய்க்கொப்பளி, ஒரு சிலர் வந்து வாய்க்கொப்பளிப்போம், நிறைய பேர் வாய்க்கொப்பளிக்கிறதே இல்லை. அப்படி வாய்க்கொப்பளிக்காமல் இருந்தோம் அப்படின்னா வந்து அந்த சாப்பாட்டில் உள்ள சிறு சிறு துகள்லாம் வந்து அந்த பல்லுக்கு இடையில மாட்டிக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா ஈறு வந்து நல்லா வீங்கி பல் வந்து வலிக்க ஆரம்பிக்கும். இதுக்கு வந்து வெற்றிலையை வந்து நல்லா மென்று சாப்பிட்டு அந்த வெற்றிலையோட சாரை பல்லில் படும், அந்த பல்லில் வந்து அந்த ஈருக்கு இடையில படுற மாதிரி வந்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா வந்து பல் சொத்த, பல் கூச்சம், அந்த ஈறு பிரச்சனை, அந்த மாதிரி நோயெல்லாம் வந்து சரியாயிரும். சுவாச பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு தரக்கூடியது வந்து வெற்றிலை. சளி பிரச்சனை வந்து எளிதில், அதாவது அதிகமாக இருக்கும் பாருங்க, சளி பிரச்சனை அதிகமாக இருக்கிறவங்க அவங்களும் சரி, ஆஸ்துமா பிரச்சனை இருக்கிறவங்களும் சரி, இதை அந்த வெற்றிலை எடுத்துக்கிட்டாங்கன்னா நல்ல ஒரு தீர்வு தரும் இந்த வெற்றிலை. இதை எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெற்றிலையை வந்து தண்ணீரில் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அதோட கொஞ்சமாக வந்து கிராம்பு, சீரகம் அந்த மாதிரி மூணையும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அந்த தண்ணியை வந்து குடிச்சிங்க அப்படின்னா வந்து சுவாச பிரச்சனை வந்து முற்றிலும் வந்து குணமாகும். அதிகமாக நெஞ்சு சளி உள்ளவங்க வெற்றிலையோட சிறிது கடுகு எண்ணெய் இருக்குது பாருங்க, அதை லேசாக தடவி லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணி நெஞ்சில் வச்சு வந்தீங்க அப்படின்னா நெஞ்சு சளியெல்லாம் நல்லா இறங்கிடும். தொற்று நோயால் வந்து கஷ்டப்படுறவங்க வெற்றிலை சாரை எடுத்து அதை குடித்து வந்தீங்க அப்படின்னா வந்து அந்த தொற்று நோய் வந்து அந்த கிருமிகள்லாம் அழித்து தொற்று நோய் வந்து பூரணமாக வந்து குணமடைஞ்சிரும். மேலும் அடிபட்ட காயத்தில் அந்த காயம் இருக்குது பாருங்க, அது மேலே வந்து அந்த வெற்றிலையோட சாரை விட்டீங்க அப்படின்னா வந்து அந்த புண்கள் கூட வந்து சரியாயிரும். ஆனால் மேலே வந்து சில சின்ன சின்ன கிருமிகள் அந்த மாதிரி இருந்தால் கூட அதெல்லாம் அழிச்சிட்டு அந்த புண்ணு வந்து சீக்கிரமாக வந்து ஆறிடும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா சளி பிடிச்சாலே வந்து காது வலிக்க ஆரம்பிச்சிடும். குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா வந்து குழந்தைகளுக்கெல்லாம் வந்து சளி பிடிச்சாலே காது வலிக்க ஆரம்பிச்சிடும். குழந்தைங்க எப்போ பார்த்தாலும் வந்து நை நைனு அழுகும், நமக்கு வந்து டென்ஷனாக இருக்கும். ஸோ குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப வலிக்கும். இந்த அந்த மாதிரி நேரத்தில் அந்த வெற்றிலையின் சாரை எடுத்து ரெண்டு சொட்டு வந்து காதில் விட்டீங்க அப்படின்னா வந்து காது வலி வந்து சரியாயிரும். செரிமான பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு தரக்கூடியது இந்த வெற்றிலை. தேவையற்ற ஏப்பம், அப்புறம் சாப்பிட்ட பிறகு செரிமானம் ஆகாமல் இருக்கும் பாருங்க, அப்படிப்பட்ட நேரத்தில் அந்த வெற்றிலையை சாப்பிட்டீங்க அப்படின்னா வந்து ஒரு நல்ல ஒரு தீர்வு வந்து கிடைக்கும். அது மாதிரி குடலில் உள்ள நச்சு கிருமிகளை வந்து வெளியேற்றிடும். சிறியவர்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வந்து எலும்பு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறது வந்து ரொம்ப அவசியம். அதனால் வந்து வெற்றிலையோடு சேர்த்து சுண்ணாம்பையும் வச்சு அடிக்கடி சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா வந்து எலும்பு வந்து நல்லா வந்து ஸ்ட்ராங்காயிரும். அது மாதிரி மூட்டு வலி இருக்கிற இடத்துல வெற்றிலையை அரைச்சி தடவினங்க அப்படின்னா வந்து மூட்டு வலி வந்து சரியாயிரும். வெற்றிலையில் அதிக நார்ச்சத்து இருக்கிறதால நமது உடலில் உள்ள கெட்ட கொழுப்பெல்லாம் வந்து கரைச்சிரும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.